ఓం శాంతిను. ఓం శాంతి గురు. சரி, இன்னைக்கு வந்து நம்ம இந்த தாட் ப்ராசஸ் அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு குரூப்பில் கூட போட்டிருக்காங்க, இது வந்து நம்மளோட நோட்புக்கில் இருக்கணும், இல்லை மொபைல் ஃபோனில் இருந்தால் அதுக்கப்புறம் மெசேஜஸ் வர வர அது மேலே மேலே போயிடும், அப்புறம் தேட வேண்டியதாக இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சார்ட்டு, இது இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ எல்லாரும் ரெடியாக வச்சுருக்கீங்களா கையில்? நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை பார்க்க பார்க்க நமக்கு நல்லா புரியும். ஓம் சிஸ்டர். ஓம். ஓகே, வெரி குட். ஸோ நாம் நிறைய கேள்விகளுக்கு இந்த சார்ட்டிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். முதல்ல இந்த விஷயங்கள்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா பின்னாடி இன்னும் சக்திகளோட ஆழத்துக்கு போகும்போது இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நேரத்தில் டீட்டெயில்ஸ்குள்ள ஜாஸ்தி போக முடியாது இல்லையா, அதற்காகத்தான். ஸோ நம்ம எல்லாருக்கும் பாக்கியம் வேணும்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயம் பண்ணலாம். இப்போ வந்து நாம் போன வாரம் வந்து சாய் சிஸ்டர் தன்னோட லட்சியம் என்னன்னு ஓப்பனாக சொன்னாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொருத்தர் சொல்லணும். ஓகே, எல்லாருக்குமே இந்த சான்ஸ் கிடைக்கும். நம்ம வாய் விட்டு நம்மளோட லட்சியம் என்னன்னு சொல்ல போகிறோம். அந்த லட்சியம் நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து 1, 2, 3 கூட இருக்கலாம். ஓகே, இன்றைக்கி யார் சொல்ல போகிறீங்களோ சொல்லிடணும், அடுத்த தடவை இது வரைக்கும் சொல்லாதவங்க சொல்லணும். ஸோ இன்றைக்கி யார் சொல்ல போகிறது? யாரும் லட்சியம் வைக்கவே இல்லையா? பேர் சொல்லுங்க, யார் இன்னைக்கு சொல்ல போறது? யாராவது வாலண்டியர் பண்ணுங்க. சிஸ்டர், நான் சொல்றேன் சிஸ்டர். பேர் சந்து சிஸ்டர். சத்தியோகத்துக்கு போகணும் சிஸ்டர், அதுதான் லட்சியம் சிஸ்டர். நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுத்தோம் பாருங்கள், அதை கொஞ்சம். சத்தியுகத்துக்கு 2 கோடி பேரும் போகிறாங்களே, இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறது வந்து இப்போ பாருங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ மாலையில் போயிட்டு போகணும் அப்படின்றது தான். ஆ, தெளிவாக சொல்லணும். ஏன்னா பாருங்கள், சத்தியுகத்தில் அந்த 1250 வருடங்கள் கழியும் போது 2 கோடி பேர் மக்கள் தொகை. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்களோட ஆழ் மனசுக்கு போகுது. அப்போ சத்தியுகத்துக்கு போகணுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ 2 கோடி பேரில் கடைசி பிறவி கூட தான் சத்தியுகம் போகிறோம், அதனால அது கிடையாது. நீங்கள் அடுத்தது சொன்னீங்க வெற்றிமணி மாலையில் வரணும், இது பியூட்டிஃபுல். அப்போ வெற்றிமணி மாலைனா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க பிரதர். ஃபர்ஸ்ட் அதில் வந்து 16,108 மாலைகள் இருக்குல்ல, அதுக்குள்ள வரணும் அப்படின்றது என்னோட லட்சியம். இல்ல, 16,108 மாலைகள் கிடையாது, ஒரு மாலையில மணியில வரணும். அப்ப வெற்றினா என்ன அர்த்தம்? வெற்றிமணி, அந்த வெற்றின்றது நம்ம லட்சியம் இல்லைங்களா? இல்லை, எதன் மீது வெற்றி? நம்ம என்ன லட்சியம் வைக்கிறோமோ அது நமக்கு புரியணும் இல்லையா, அப்போ தான் நம்மளோட புருஷார்த்தம் அதற்கேற்ற மாதிரி இருக்கும். எதன் மீது வெற்றி? நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். நாம் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கோமா இல்லையா? ஆமாங்க. அப்போது வெற்றினா என்ன அர்த்தம்? இந்த கலியுகத்திலேருந்து வெற்றி பண்ணணும் இல்லைங்களா? அதாவது நமக்குள்ளே இருக்க அசுர குணங்களோட பலவீனங்களோட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா. அப்ப சண்டைன்னு போட்டா ஜெயிக்கணும் இல்லையா? கண்டிப்பா இல்லையா? அப்ப அதுல நம்ம வெற்றி. இந்த கலியுகம்ங்கிறது நாம கிரியேட் பண்ணது தானே? சோ கலியுகம்ங்கிறது கலியுக வைப்ரேஷன்ஸ் தான் கலியுகம். கரெக்ட்டுங்க இல்லையா? அப்ப இந்த கலியுக வைப்ரேஷன்ஸ் நம்மளுடைய அவகுணங்களால தான் வந்தது. அப்ப நாம நமக்குள்ள இருக்க பலவீனங்கள் அதர் கூட நாம சண்டை போடுறோம், அதுல நாம வெற்றி அடைகிறோம். அந்த மாதிரி வெற்றி அடையிறவங்க தான் வெற்றி மணி மாலையில் வராங்க. அதுவும் எப்படி சொல்கிறாரு, நீண்ட கால வெற்றி இருக்கணுங்கிறார். இந்த கடைசி செகண்டில் வெற்றி இல்லை, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், இந்த டைம்குள்ளே ஒன்று ஒன்றா ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரும். கரெக்ட். ஒன்று ஃபினிஷ் பண்ணும்போதே அடுத்து அது மற்ற என்ன சொல்லுவாங்க, அந்த எதிரிப்படை என்னடா நம்ம பக்கத்துலேருந்து நிறைய பேர் சாகுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீக்னஸ் வந்துடும். யாருக்கு வீக்னஸ் வருதோ பயம் வருதோ அப்போ நம்ம ஈஸியாக அவங்கள அட்டாக் பண்ண முடியும் இல்லையா? ஸோ வெற்றி மணி மாலைனா பாருங்க, 33 கோடி பேருக்கு ஞானம் கிடைக்குது, அதில் சத்தியுகத்துக்கு 2 கோடி பேர் போகிறாங்க, அதுவும் 900,000 பேர் சத்தியுகத்தோட முதல் நாள்லேருந்து நடிக்கிறாங்க. அப்போனா அந்த 16,108ங்கிறது என்னது? அவங்க நீண்ட கால வெற்றியை அனுபவம் பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிட்டாங்க. முதலே கடைசி செகண்ட் வரைக்கும் போராடிக்கிட்டே இல்லை. அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் போராடுறவங்க வந்து 2 கலை குறைவாகி திரேதாயுகத்துக்கு போயிடுவாங்க.
அதனால்தான் ராமரை வந்து 14 கலைன்னு சொல்லியிருக்காங்க. அவரை அரியணையில் வில்லு அம்பு அந்த மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. பாருங்கள், ராஜ தர்பாரில் எதற்கு அம்பு வில்லோட உட்காரணும்? அந்த அம்புவோட அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, பின்னாடி அதை மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதோடு ஏன் உட்காந்துருக்காரு மாதிரி காமிக்கிறாங்க? ஏன்னா அவர் கடைசி செகண்ட் வரைக்கும் போராடிக்கிட்டு இருந்தார், அதனால் ரெண்டு கலை குறைஞ்சி போச்சு. ஸோ நாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீண்ட கால வெற்றி, நம்ம பலவீனங்களெல்லாம் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணுறோம். வாழ்த்துக்கள் பிரதர். இப்போ பிரதர் பாருங்கள், அவருடைய லட்சியம் என்னன்னு சொல்லியிருக்காரு. அப்போ மற்றவங்களாம் தன்னோட நோட் புக்கில் லட்சியத்தை எழுதலைன்னு நான் நினச்சிக்கலாமா? ஒரு நோட் புக் இருக்கணும் இல்லையா? எனக்கு சிஸ்டர் ஆன்மீக படிப்பில் தெளிவு வேணும். தெளிவு மற்றது இந்த சர்வ குணங்களின் சம்பந்தமாக வேணும். மற்றது மதிப்புடன் நான் தேர்ச்சி பெற வேணும். மற்ற தர்மராஜ புரியில நான் தண்டனை பெறாமல் போக வேணும். வெரி குட், வெரி குட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும் அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். லட்சியம் வச்சிட்டீங்க, அப்போ இதை அடையணும்னா நான் என்ன செய்யணும்? நான் முயற்சி செய்ய வேணும் சிஸ்டர். இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் முன்னாடி சொன்ன பதில். இப்போ நம்ம கிளாஸஸ்லாம் கேட்குறோமே, அப்போ அந்த பதில் கொஞ்சம் ரீஃபைன் ஆகியிருக்கணுமே. என்ன செய்தால் என் லட்சியத்தை நான் அடைய முடியும் சிஸ்டர்? சக்திகளை, சக்திகளை கூட்டி நம்ம என்ன செய்ய போகிறோம்? சக்திகளை அதிகரித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? சமஸ்கார மாற்றம் பண்ணுறோம் சிஸ்டர். லட்சியம் வந்து சமஸ்கார மாற்றத்தால் நான் ஏற்பட முடியும் நாங்கள் படித்தோம். ஆ, ஸோ லட்சியங்கிறது நம்ம தெளிவாக வச்சுக்கிறோம். அந்த லட்சியத்தை அடையக்கூடிய வழி வந்து சமஸ்கார மாற்றம். பாபா அதை பற்றி பேசாத முரளியே கிடையாது. ஆ, நம்மளும் எல்லா கிளாஸ்லேயும் சொல்கிறோம், லட்சியம் கூடவே அதை அடையக்கூடிய வழி வந்து சமஸ்கார மாற்றம். ஏன்னா நமக்குள்ளே ரெண்டு விதமான சமஸ்காரங்களும் இருக்குது. ஸோ நான் தெய்வீக சமஸ்காரங்களை தொடர்ந்து யூஸ் பண்ணுவேன். அந்த பலவீனமான சமஸ்காரங்களை யூஸ் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வச்சுடுவேன். இதுதான் நம்மளோட லட்சியத்தையே அடையக்கூடிய வழி. இதை மனசில் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதற்கு முன்னாடி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த பதிலே சொல்லிகிட்டு இருந்தோம்னா, இதற்கு முன்னாடி நம்மளோட புருஷார்த்தம் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும். இப்போ கொஞ்சம் பதிலை கொஞ்சம் மனசில் பதிய வைக்கணும். இதற்காக நம்ம என்ன சொன்னோம், டெய்லி அமிர்த வேலையில் டிராஃபிக் கண்ட்ரோல்லாம் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப நமக்கு சொல்லணும். நம்மளோட லட்சியம் என்னங்கிறத ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணணும். அதை அடையக்கூடிய வழி எல்லாருக்கும் ஒரே பதில் தான், ஸ்ரீமத் மூலமாக, ஞானம் மூலமாக சமஸ்கார மாற்றம் பண்ணுறேன், யோகத்தின் மூலமாக நான் சமஸ்கார மாற்றம் பண்ணுறேன். நான் சமஸ்கார மாற்றம் பண்ணுறது மூலமாக தான் நான் லட்சியத்தை அடைய முடியுங்கிறது மனசில் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா நம்ம சமஸ்கார மாற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், வேறு வேறு விஷயங்களில் போயிடும். இது மாயை ஏமாத்துது, புரியுதுங்களா? இது நம்ம சாய் சிஸ்டர் எல்லா கிளாஸ்லையும் சொல்கிறாங்களே, ஏன் நம்ம வாயிலிருந்து அது வரமாட்டேங்குது? சமஸ்கார மாற்றத்தின் மூலமாக தான் என்னுடைய லட்சியத்தை நான் அடைய முடியும்னு நிறைய தடவை சொல்லுங்கள். ஆக்சுவலாக இங்கே ஆன்சரை சொல்லியே கொடுத்துட்றோம், ஓகேங்களா? அப்போ இந்த சமஸ்கார மாற்றம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறது, யோகம் பண்ணுறது, ஞானத்தில் தெளிவு, அதெல்லாம் வந்து மூன்றாவது ஸ்டெப். முதல்ல லட்சியம், அதற்கப்புறம் சமஸ்கார மாற்றத்தின் மூலம்தான் என்னுடைய லட்சியத்தை அடைய முடியும். தேர்டில் வந்து சமஸ்கார மாற்றத்துக்கு சக்திகள் தேவை, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறோம், அது எல்லாம் வருது. ஞானத்தில் தெளிவு, மற்ற எல்லாமே அங்கே வருது. இந்த ஆர்டர் புரியுதுங்களா? ஓம் சிஸ்டர். ஓகே, அடுத்த தடவை கிளாஸில் யார் லட்சியத்தை சொல்கிறாங்களோ அவங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும், நோட் பண்ணிக்கணும். பண்ணுவீங்களா? ஓம் சிஸ்டர். ஓம் சிஸ்டர். வெரி குட், வெரி குட். சரி, இப்போ நம்ம வந்து இந்த சமஸ்கார மாற்றம் வரும்போது நம்ம இந்த சக்திகள்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த சக்திகள் பற்றி பேசும்போது நடுவில் நடுவில் நம்ம சில விஷயம் புரிஞ்சிருக்கணும். இந்த சார்ட்டில் இருக்கிறது புரிஞ்சால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். இப்போ எல்லார் கையிலையும் சார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நம்ம சில விஷயங்கள் போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ்க்கும் அடுத்த பாக்ஸ்க்கும் நடுவில் ஒரு தின் லைன் இருக்குது. அது என்னென்னா, அது அடுத்த பாக்ஸ்க்கு கொண்டு போகுது, கனெக்ஷன் இருக்குது, இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்போ செகண்ட் பாக்ஸ்லேருந்து தேர்ட் பாக்ஸ்க்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதை தான் அங்கே வந்து ஒரு லைன் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்து அப்படியே ரைட்டில் போயிட்டு மறுபடியும் மேலே போகுது, கனெக்ஷன் செயின் மாதிரி.
அப்படியே போயிட்டு கடைசியில் போய் அது பொறுப்பில் முடியுது. ஓகே, அப்போ அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். செய்திகள். செய்திகள்னு நம்ம அந்த பாக்ஸில் நிறைய இடம் இல்லை, அதனால் ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். அதை வந்து நம்ம இப்படிலாம் கூட சொல்லலாம், செய்திகள்னு சொல்லலாம். இன்ஃபர்மேஷன், நாலேஜ், ஞானம், விஸ்டம், இது எல்லாமே அந்த ஒரு வார்த்தையில் வந்துடுது இல்லையா. நம்ம என்ன ஞானம் எடுத்துக்கிறோம், என்ன செய்திகள் உள்ளே போகுது, என்ன விஸ்டம் உள்ளே எடுத்துக்கிறோம், இது எல்லாமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிற விஷயங்கள் தான் செகண்ட் பாக்ஸில் இருக்கிற நம்முடைய எண்ணங்களுக்கு காரணமாக இருக்குது. ஓகேவா? அப்போ செய்திகள், இன்ஃபர்மேஷன், விஸ்டம், நாலேஜ் இதெல்லாம் எப்படி உள்ளே போகுது? எல்லாரும் நல்லா கவனிக்கணும். நம்ம கண்கள் மூலமாக என்னெல்லாம் பார்க்கிறோம், என்னெல்லாம் படிக்கிறோம். கண்கள் ரெண்டு வேலை செய்யுது, ஒன்று பார்க்குது, இன்னொன்று படிக்குது. ஸோ இந்த ரெண்டு மூலமாக இன்புட் உள்ளே போகுது, ஆத்மாக்கு தேவையான உணவு உள்ளே போகுது, அதன் மூலமாக எண்ணங்கள் உருவாகுது. இது தவிர காதுகள் மூலமாக கேட்குறோம், காதுகள் மூலமாக நிறைய விஷயம் கேட்குறோம். ஸோ பார்க்குறது, படிக்கிறது, கேட்கிறது, இந்த மூன்றும் ஆத்மாக்கு உள்ள நாலேஜ், விஸ்டம், இன்ஃபர்மேஷன், செய்திகள் எது வேணாலும் சொல்லலாம் உள்ளே போகுது. இதன் மூலமாக எண்ணங்கள் உருவாகுது. நிறைய டைம் நம்ம சொல்கிறோம் இல்லை, வேஸ்ட் தாட்ஸ் நிறைய வருது, அப்போ அதுக்கு இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். அப்போ வேஸ்ட் தாட்ஸ் வரக்கூடாதுன்னா நம்ம உள்ளே போகக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது? உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணுறாங்க? இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு எவ்வளோ கவனம் எடுத்துக்கிறாங்க. அப்போது எண்ணங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், எண்ணங்கள் சக்திசாலியாக இருக்கணும், எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா நாம் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிற விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போது பாபா கொடுக்கறது எல்லாமே 100% சத்தியமானது, 100% தூய்மையானது, சக்திசாலியானது, பாசிட்டிவானது. ஸோ அதாவது நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கணுன்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சு எடுத்துக்கணும். புரியலன்னா அது கரெக்டாக எண்ணங்களில் வராது. நம்ம எது வரைக்கும் புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் எண்ணங்களில் வரும், அதுதான் வாயில் வார்த்தையாகவும் வரும் இல்லையா. அதனால தான் நம்ம ஞானத்தில் ஆழமாக போய் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். எந்த அளவுக்கு கிளாரிட்டி எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளோட எண்ணங்களாக வரும், அப்புறமா அதுதான் வாயில் வார்த்தைகளாக வரும். சரி, இதை தவிர நம்ம தேவையில்லாதது, நெகட்டிவ், இந்த மாதிரி விஷயங்களை உள்ளே எடுத்துக்கக்கூடாது. அப்போ என்ன நடக்கும்? இதையும் எடுத்துக்கிறேன், அதையும் எடுத்துக்கிறேன், அப்படின்னா உள்ள கலப்படம் அடல்ட்ரேட்டட் ஆகிடுது, மிக்சாரிட்டி ஆகிடுது. அப்போ அதற்கேற்ற மாதிரி பின்னாடி வர பாக்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம அதிக கவனம் எடுக்கணும். ஸோ நம்ம நியூஸ் பேப்பரில் வர்றது, மற்றவங்க நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்க இதெல்லாம் பார்க்குறோம், அது வந்து குவாலிட்டி நல்லா இல்லை. மற்றவங்கள பற்றி வம்பு பேசுறது, அவங்கள பற்றி கிரிட்டிசிசம், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உள்ளே போயிடுது. நம்ம என்ன எடுத்தாலும் உள்ளே போயிடுது, நம்ம அது அங்கே வந்து ஃபில்டர் போட முடியாது. அவங்க சொன்னாங்க ஆனால் நான் உள்ளே எடுத்துக்கல அப்படியே ஒன்று நடக்கவே நடக்காது. யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சாய் சிஸ்டரை பற்றி சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா சாய் சிஸ்டர் எப்படி, சாய் சிஸ்டர் எனக்கு பர்சனலாக தெரியும், நீங்கள் வந்து எனக்கு சாய் சிஸ்டர் தெரியும், அவங்க ஏதோ சொல்கிறாங்க சொல்லிட்டு போட்டோம் நான் விட்டுட்டேன் அப்படின்னா நடக்கவே நடக்காது. அவங்க சொன்ன விஷயம் உள்ளே போய் உட்காந்துருச்சு. அப்போ நான் ஏதோ ஒரு விஷயம் செய்கிறேன், அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறது எட்டி பார்க்கும், ஓஹோ இதை தான் அவங்க சொன்னாங்களா, உண்மை இருக்கும் போல இருக்குது, நெருப்பில்லாமல் புகையுமா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ மற்றவங்களை பற்றி நம்ம என்ன விஷயம் கேள்விப்பட்டாலும் அது உள்ளே போயிடுது. அப்போ அதன் மூலமாக தான் நம்ம மற்றவங்கள பார்ப்போம். பாபா என்ன சொல்கிறாரு, மற்றவங்களை பற்றி நெகட்டிவான விஷயங்கள் பேசாதீங்க, அவங்கக்கிட்ட நெகட்டிவிட்டி தெரிஞ்சால் கூட அதை பார்க்காதீங்கன்றாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? நம்ம பார்த்தோம்னா அது உள்ளே போயிடுதே, அது உள்ளே போயிடுச்சுன்னா என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த செயின் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு புரியும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் பார்க்கும்போது அதை பாபா மாற்றிட சொல்கிறார், வேஸ்ட்டை பெஸ்ட்டாக மாற்றிடுங்க, தவறான விஷயங்கள் தெரிஞ்சால் ஆசீர்வாதம் கொடுத்துருங்க, அப்போ அது உள்ளே போய் ரெஜிஸ்டர் ஆகாது. இப்போ நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ரோட்டில் நடக்க முடியாது இல்லையா, நம்மளை சுற்றி தமோ பிரதானம் இருக்குது. அப்போ நம்ம கண்ணில் படுது அப்படின்னா அதை அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம்,
அது உள்ளே போய் ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. ஏன்னா இது நமக்கு பாதிப்பு. மற்றவங்கள பற்றி விட்டுடுங்க. மற்றவங்க இங்கே பாருங்கள், இந்த ட்ராமாலே ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் வந்து, எல்லா ஆத்மாவும் சுதந்திரமானது. சுதந்திரமானதுன்னா என்ன அர்த்தம்? தன்னோட பாகியத்தை தான் மட்டும்தான் தீர்மானிக்குது. மற்றவங்க எப்படி இருந்தாலும் நான் அவங்கள பற்றி என்ன யோசிக்கிறேன், நான் என்ன உள்ளே வச்சுருக்கேன் அவங்கள பற்றி அபிப்பிராயம், இதுதான் என்னோடய பாகியத்தை தீர்மானிக்குது. ஸோ நம்ம எண்ணங்கள் மாற்றணும்னா நம்ம பார்வை மாறணும். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை இப்போ பாருங்கள், சாய் சிஸ்டரை பற்றி யாரோ உங்கள் கிட்டே வந்து தப்பாக பேசுகிறாங்க, அவங்க நம்ம வந்து சொல்கிறோம், ஒருவேளை நீங்கள் நினச்சது தவறாக கூட இருக்கலாம், சரி அவங்க அப்படியே இருந்தாலும் அது அவங்களோட பாக்கியம் சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம்ல, அப்போ அது உள்ளே போய் ரெஜிஸ்டர் ஆகாது. அப்படியா, என்ன நடந்தது, நான் இப்படிலாம் நினச்சேன், இப்படிலாம் நம்ம ஆர்வம் காமிச்சா என்ன நடக்கும், நம்மளோட பாக்கியமும் கெட்டு போகும், அவங்களோட பாக்கியமும் கெட்டு போகும். நீங்கள் என்னை பற்றி பேசும்போது உங்களோட நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்கிட்ட வந்துடுது, என்ன அறியாமலே நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா நானும் உங்களை பற்றி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிவிடுவேன், அப்போ உங்களோட சக்தி குறையுது. கலியுகத்தில் நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இன்னும் கூட நம்ம அதிகம் பண்ணுறோம். ஸோ செய்தித்தாள்களில் என்னெல்லாம் இருக்குது, ஹெட்லைன்ஸ் பார்க்குறோம், நாட்டு நிலவரம் என்னன்னு தெரியுது, அது போதும். உள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு, ஏன்னா இதெல்லாம் பார்த்தா தானே மற்றவங்கக்கிட்ட பேச முடியும், மற்றவங்கக்கிட்ட எவ்வளோ நான் நாலேஜ்ஃபுல்லு அதை காமிச்சிக்கிறதுக்காக நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னா, இதெல்லாம் உள்ளே போய் நமக்கு நம்மளோட பாகமாக மாறுது. நான்கிறது என்னது? நான்கிறது என்னோட மனசு தானே, என்னோடய புத்தி தானே, என்னோட சமஸ்காரங்கள் தானே நான். அப்போ தவறான விஷயம் உள்ளே போச்சுன்னா நான் தவறாக மாறுறேன். எவ்வளோ அட்டென்ஷன் வைக்கணும். அதனால்தான் லட்சியத்தை ஞாபகப்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறது. அப்போ அந்த லட்சியங்கிறது எப்படி இருக்கணும்னா, இட்ஸ் ஓகே ஏதோ கேட்டாங்கன்னா சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி லட்சியம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பாபா மில்லனில் பாபா லட்சியத்தை ஞாபகப்படுத்தாமல் இருக்காரா? ஏதாவது ஒரு முரளியில் பாபா லட்சியத்தை பற்றி பேசாமல் இருக்கிறாரா? விதவிதமாக நமக்கு புரிய வைக்கிறார். நம்மக்கிட்ட கமிட்மெண்ட் வாங்கணுங்கிறதுனால தான் கையை தூக்க வைக்கிறார். கையை தூக்குறோம்ல நம்ம, எவ்வளோ முக்கியம் அது. எப்படி இருக்கணும் லட்சியம்? அந்த குழந்தை அடம் பிடிக்கும் பாருங்க, எனக்கு இது வேணும், வேணும்னா வேணும், நோ காம்ப்ரமைஸ்னும், எனக்கு இது கடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லட்சியத்தை சூஸ் பண்ணும். அதுதான் நம்மளை புருஷார்த்தம் செய்ய வைக்கும். ஸோ நம்ம என்ன லட்சியம் வைக்கிறோம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம், அது எனக்கு வேணும், கண்டிப்பாக வேணும்னு நம்ம அடம் பிடிக்கிறோம். இது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயம், நல்லது இது, இது நெகட்டிவ் கிடையாது. அப்போ நம்ம உள்ளே எடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன், யார் என்ன பேசுகிறாங்கன்ற காது மூலமாக கேட்குறோம், நிறைய நியூஸ் சேனல் இருக்குது, நிறைய யூடியூப் அது இதுன்னு சோஷியல் மீடியா இருக்குது, அதெல்லாம் நம்ம கேட்குறோம். அதெல்லாம் கேட்கும்போது அது நம்மளும் அர்த்தம், நம்மளோட வார்த்தைகள் அதெல்லாம் வரும் இல்லையா. சில குழந்தைகள் என்னென்னமோ பேசுவாங்க, எப்படி இந்த வார்த்தையெல்லாம் கற்றுக்கிட்டு வந்த, ஏன்னா அவங்க என்ன கார்ட்டூன் பார்க்குறாங்க, யார் கூட பழகுறாங்க, அதெல்லாம் தான் கற்றுக்கிட்டு வராங்க, அது வார்த்தைகளில் வருது. அப்போ நமக்கும் அது தானே நடக்குது. நம்ம யார் கூட பேசுகிறோம் பழகிறோன்றதில் அவங்களோட கேரக்டர் நம்ம காப்பி பண்ணிடுறோம், நம்மளை அறியாமலேயே காப்பி பண்ணிவிடுவோம் இல்லையா. நமக்கே தெரியும், யாரோ ஒருத்தர் கூட ரொம்ப நெருக்கமாக பழகினோம்னா அவங்கள மாதிரியே பேசுவோம், அவங்கள மாதிரியே நடந்துப்போம், ஏன்னா அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸுக்கு வந்துடுறோம். ஸோ உள்ளே போகிற விஷயங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் இந்த குழந்தைங்களை சொல்லுவாங்க, குழந்தைங்கள வளர்க்கும்போது அவங்க ஃபேமிலிக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவங்க பார்க்குறாங்க, பேச தெரியலன்னா கூட பார்க்குறாங்க. ஸோ பார்க்குறது உள்ளே போகுது, ஐடியா ஃபார்ம் ஆகுது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது நம்பிக்கைகள், நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் என்ன, என்னெல்லாம் நம்பிக்கைகள் இருக்குது. பாபா நமக்கு கொடுக்குற ஞானம் மொத்தமும் நம்ம ஓல்டு பிலீஃப் சிஸ்டத்தை மாத்திரதா இருக்குது. அந்த தவறான நம்பிக்கைகள் தான் நாம் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கான காரணம். என்ன சிஸ்டர் நல்லா தான் இருக்கேன் சிஸ்டர்னா, ஒருவேளை நீங்கள் இதை விட ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் குறைச்சல் தான், போன ஜென்மத்தில் கோட்டீஸ்வரனாக இருந்திருப்பீங்க, இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்த பிரிவில் என்ன நடக்கும் தெரியாது இல்லையா. ஸோ இப்போ என்ன வச்சுருக்கோமோ நம்மளோட பர்சனாலிட்டி, அது தானே அடுத்த பிரிவியை டிசைட் பண்ணுது. ஸோ நம்மளோட நம்பிக்கைகள் நம்ம ஓப்பன் மைண்டடாக இருக்கணும், மாற்றிக்கணும். இதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, மற்றவங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப மென்மையாக பேசுங்க, ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் இந்த நம்பிக்கைகளை மாற்றுறது.
அவங்களுக்கு அந்த ஒரு சக்தி கிடைக்கணும். நம்பிக்கைகள் மாத்துறது. என்ன சொல்கிறாங்க, இது ஒரு கம்ஃபர்ட் ஸோன், நான் இவ்வளோ தூரம் இந்த பாதையில் நடந்து வந்திருக்கேன், இதெல்லாம் என்னோடய நம்பிக்கைகளாக இருக்குது, நான் மாற்ற மாட்டேன் அப்படின்வாங்க. ஆனால் அவங்க தவறான நம்பிக்கைகள் வச்சுருக்காங்க, அதனால் தவறான பாக்கியம் கிடைக்கும். ஸோ அந்த நம்பிக்கையை மாத்துறோம். அப்போ நம்ம ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். ஓகே, நம்ம எந்த ஒரு நம்பிக்கை வச்சாலும் அது கடைசியாக போய் முடியறது என்னோடய பாக்கியத்தில் தான். அப்போ செக் பண்ணுறோம், பாபா சொல்கிறார் ஏதோ ஒன்று, பாபான்னு நம்பிக்கை வந்துருச்சு, பாபா மேலே ஃபெய்த் வந்துருச்சுன்னா பாபா ஏன் இப்படி சொல்கிறாரு, அது புரிஞ்சிக்கிட்ட வேலை மட்டும் பண்ணால் போதும். அப்போ பாபா என்னெல்லாம் என்னோடய நம்பிக்கை மாத்துறாரு, அது வந்து முரளியில் வரும், கிளாஸஸில் வரும், ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பாபா மாற்றிக்கிட்டே இருக்கார். அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாபா என்ன சொல்கிறாரு, ஆல்ரெடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், முதல்ல நம்மளை நம்ம சரீரம் நினச்சிட்டு இருந்தோம், அப்போ எப்படி இருந்தது பாக்கியம், இறங்கி 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 வந்துட்டோம், சத்தியுகத்தில் தேவதையாக இருந்தோம், எவ்வளவு பாக்கியத்தை அனுபவம் பண்ணிகிட்டு இருந்தோம், எவ்வளவு ஆயுள் நமக்கு இருந்தது, நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் தேவதைகளாக இருந்தாங்க. அப்புறம் நம்ம உடல் நினச்சிக்கும் போது அந்த நம்பிக்கை மாறுச்சு இல்லையா, அப்போ என்னெல்லாம் நடந்தது நமக்கு தெரியும். கலியுகத்தில் 42 பிறவி, யோசிச்சு பாருங்கள், எப்படியெல்லாம் மரணம் ஏற்பட்டிருக்கோன்னு. பாக்கியம் நம்பிக்கையினால். ஸோ எந்தெந்த விஷயத்தில் நம்மளோட நம்பிக்கை தவறாக இருக்கோ கண்டிப்பாக தவறான பாக்கியம் தானே இருக்க முடியும். அப்போ எந்த அளவுக்கு நம்மளோட நம்பிக்கைகள் துல்லியமாக கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு சௌபாகியம் கிடைக்கும். அப்போ நம்ம கிளாஸஸ்லலாம் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஆல்ரெடி என்னோட நம்பிக்கை என்னவாக இருந்தது, இப்போ என்ன சேஞ்ச் பண்ணுறாரு பாபா, அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணணும், யோகத்தில் அன்றைக்கி அதை கொண்டு வரணும். யோகத்தில் கொண்டு வந்தாலே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதியும். ஓகே, அடுத்த பாயிண்ட்டு பழைய அனுபவங்கள். பழைய அனுபவங்கள் என்ன இருக்குதோ அதன் மூலமாக தான் நாம் பயம் கவலையெல்லாம் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஒருத்தரை பற்றின ஒப்பீனியன், உங்களுக்கும் எனக்கும் லாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இல்லை, அப்போ அந்த கண்ணாடி வழியாக தான் நீங்கள் என்னை பார்ப்பீங்க இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் மாறி இருந்தால் கூட நீங்கள் என்னை அப்படி தான் பார்ப்பீங்க. அதான் பாபா பவர் டு லெட் கோ, பழைய விஷயங்களெல்லாம் லெட் கோ பண்ணுங்கன்றார். பதில் சொல்லுங்கள் மனசுக்கு, நம்ம ஞானத்தில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ பதில் சொல்லணும். என்ன சொல்ல சொல்கிறாரு, எல்லாமே அக்யூரேட்டாக தான் நடக்குது, என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் கரெக்டாக நடக்குது. ட்ராமாவில் ஒவ்வொரு சீனும் இதற்கு முன்னாடி நடந்த சீனோட அடிப்படையில் தான் நடக்குது, வேறு எதுவும் புதுசாக நடக்கலை. அப்போ இந்த சீன் கரெக்டாக தானே நடக்குது. ஒன்று, பழைய சமஸ்காரங்கள் படி யாரோ ஒருத்தர் நடந்துக்கிறாங்க, நமக்குள்ளே இருக்கிற கர்ம கணக்குகள் படி அப்படி நடந்துக்கிறாங்க, அதன்படி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா அது வேறு மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லையே, வேறு மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கும் போது லெட்கோ பண்ணுறது ஈஸியாக இருக்குல்ல. ஒரே ஒரு லைன் நமக்கு நாமே சொல்லி புரிய வைக்கணும், என்னெல்லாம் நடந்ததோ அது அப்படி தான் நடக்க முடியும், அதுதான் கீதையில் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன நடந்ததோ நன்றாகவே நடந்தது. நன்றாகவே நடந்ததுன்னா என்ன அர்த்தம், நடந்த விஷயம்லாம் சூப்பரான விஷயம் அப்படி கிடையாது, துல்லியமானது, ரைட், அதுதான் கரெக்ட், அப்படி தான் நடந்திருக்க முடியும். என்ன நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது, இப்படித்தான் அமைய முடியும். நான் எக்ஸாமுக்கு படிக்கலை, அப்போ பேப்பரை டெஸ்ட் பேப்பரை என்னால் சரியாக ஃபேஸ் பண்ண முடியாது, அப்போ நான் அது மாதிரி தான் எக்ஸாம் எழுதுவேன், நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது, நடந்துக்கிற விஷயம் ஃபேவரபிள் கிடையாது, ஆனால் சரியாக தான் நடக்குது. நன்றாகன்னா என்ன அர்த்தம், சரியாகன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இனிமேல் நடக்கிற விஷயம் மட்டும் எப்படி இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது அப்படின்னும் போது மனசுக்குள்ள அந்த டிஜெக்டடாக ஃபீல் பண்ணுறது, ஹர்ட், இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. இன்னும் ஞானத்தில் ஆழமாக போக போக இந்த அக்செப்டன்ஸ் அதிகமாக வரும். ஸோ லெட் கோ பண்ணிடணும். நான் பாதிக்கப்பட்டவன் நினைக்கும் போது தான் துக்கம் வருது, எதுவும் இல்லை, யாரும் நம்மளோட துக்கத்துக்கு காரணம் கிடையாது, கருவியாக வேணா இருக்கலாம். நமக்கு நல்ல விஷயம் நடந்தாலும் யாரோ ஒருத்தர் கருவியாக தான் இருப்பாங்க, கெட்ட விஷயம் நடந்தாலும் யாரோ ஒருத்தர் கருவியாக தான் இருப்பாங்க, காரணம் நான் தான். ஸோ அப்பளோட நம்மளோட ஃபோக்கஸ் நம்ம மேலே இருந்தாலே போதும் இல்லையா. இது எவ்வளோ ஒரு ஒரு சுதந்திர தன்மையை நமக்கு கொடுக்குது.
மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம்னா கஷ்டமாக இருக்கும். இது தானே பக்தியில் போய் பண்ணோம். தேவதைகள் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு என்ன பண்ணோம்? தேவதைகளோட ஜட சித்திரங்கள் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதும். பிஸ்னஸ் டீல் பண்ணோம். நீ எனக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடு, நான் உனக்கு இதெல்லாம் பண்ணுறேன். கடவுள் கண்ணை திறக்க மாட்டாரான்னு ரொம்ப ஒரு யாசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் பாபா நமக்கு எவ்வளோ ஒரு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாரு, ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக புரிஞ்சு மாற்றிக்கணும். இதுதான் பெக்கர் டு பிரின்ஸ், யாசிப்பவர்லேருந்து இளவரசராக மாறுறதுன்னு பாபா சொல்கிறார். ஸோ பழைய அனுபவங்கள் வச்சு நம்ம இன்னொருத்தரை பார்க்கக்கூடாது. அதை பண்ணால் என்னெல்லாம் பாஸ்டில் நடந்ததோ அதுலேருந்து லெசன் கற்றுக்கிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். சரி, இவங்க கொஞ்சம் என்னை இன்சல்ட் பண்ணாங்க, சரி பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் இயல்பான நிலையிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க, ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. நம்மளோட சகோதர ஆத்மா கலியுகத்தில் அப்படி தானே இருக்க முடியும்? கலியுகம் தானே இது, அப்போ எல்லாம் தமோ பிரதானத்தில் தானே இருக்க முடியும். எப்படி சதோ பிரதான ஆத்மாக்களை நம்ம எதிர்பார்க்க முடியும்? அண்டர்ஸ்டாண்டிங், அக்செப்டன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என்ன வரும்? டாலரன்ஸ் வரும். அவங்கள ரொம்ப ஈஸியாக நம்மளால் சகித்து கொள்ள முடியும். ஒரு ப்ரெஷர் இருக்காது, ஐயோ இவங்களை சகிச்சிக்க வேண்டியிருக்கே. நோ, எப்போ புரியுதோ அவங்க இயல்பான நிலையிலிருந்து கொஞ்சம் விலகியிருக்காங்க, அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு சக்தி இருக்கு இல்லையா, நான் சக்தியை யூஸ் பண்ணலாம் இல்லையா. எவ்வளோ சக்திங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். சக்திங்கிறதே ப்ரொடெக்ஷன். நாம் மற்றவங்களையெல்லாம் மாற்றிட்டுருக்க முடியாது, ஆனால் நம்மளை நாமளே சக்தியின் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். பவர் டு விட்ரா. அவங்க நெகட்டிவாக இருந்தாலும் அந்த எனர்ஜி என்ன பாதிப்படைய விடாமல் என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு லைனு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஸோ எல்லாரும் ஞாபகப்படுத்திக்கோங்க, ஐ அம் அன்டச்ட். தமிழில் சொல்லணும்னா என்னை யாரும் அசைக்க முடியாது. இது அகம்பாவத்தில் சொல்கிற வார்த்தை இல்லை, ஆத்மாவாகிய என்னுடைய ஸ்திதி ஸ்திரத்தன்மையை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். இவ்வளோ பெரிய சென்டென்ஸாக வேணும் வேணான்றதுனால சின்னதாக சொல்கிறோம், ஐ எம் அன்டச்ட். ஓகே, ஸோ அவங்க அவங்களோட சமஸ்காரத்தின் படி நடந்துக்கிறாங்க, ஆனால் அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி என் மேலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்தி கூடிய ஒரு சென்டென்ஸ் தான், ஒரு மந்திரம் கூட சொல்லலாம், ஐ எம் அன்டச்ட். இதற்கு கூடவே நம்ம பாபாவோட அந்த சக்தியை நம்ம ஒரு குடை நிழல் மாதிரி கொண்டு வரலாம். அதாவது இப்போது ஒரு கேம் குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்க, அது எப்படின்னா ஒரு பெரிய பால் மாதிரி இருக்குது, ரொம்ப பெரிய சைஸு. அதற்குள்ளே அந்த குழந்தைய உள்ளே விட்டுட்டு அதை லாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் தண்ணியில் விட்டுறாங்க, இல்லை லேண்டில் கூட இருக்குது, அதை உருட்டுறாங்க. அப்போ என்னன்னா, அந்த குழந்தை அந்த பலூனுக்குள்ளே அந்த பால்குள்ளே இருக்கும். அது ஃபிசிக்கல். அதே போல் பாபா கிட்டேருந்து எனக்கு சக்தி கிடைக்குது, அந்த சக்தியை வந்து விஷுவலைஸ் பண்ணுறோம், என்னை சுற்றி அது ஒரு குடை நிழல் மாதிரி இருக்குது, நான் பாபாவோட குடை நிழலுக்குள்ளே இருக்கேன். பாபாவோட சக்தி வந்து மற்றவங்க கிட்டேருந்து வரக்கூடிய புல்லட் ப்ரூஃப் மாதிரி, அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே தொலைச்சி வர முடியாது, அது அப்படியே ரிப்பல் ஆகி போயிடும், விலகி போயிடும், நமக்குள்ளே வராது. நாம தான் குடை நிழலில் இருக்கணும். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம யோகம் முடிஞ்சு வரும்போதே ஒரு மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நான் கர்ம க்ஷேத்திரத்தில் இருக்கேன், குருஷேத்திரத்தில் இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க பாவம் அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்காங்க, ரஜோவில் இருக்காங்க, தமோவில் இருக்காங்க, தமோ பிரதானத்தில் இருக்காங்க, எல்லோரும் தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து விலகி இருக்காங்க, நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன். ப்ரிப்பேர்டாக இருங்க, அவ்வளோதான். ப்ரிப்பேர்டாக இருந்தோம், அட்டென்ஷன் இருந்தது, இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு நாம் யோகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம மன கண் முன்னாடி கொண்டு வரணும். பாருங்கள், கம்ப்ளீட்லி ஸ்ட்ரேஞ்சர், ஒரு புதிய ஆசாமிக்கிட்ட நம்ம மாயக்கிட்ட தோத்துட்டோன்னு சொன்னால் கூட அது கூட ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் அது நடக்காது. பட் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம டெய்லி பழகக்கூடியவங்க தானே, யாருடைய குணம் யாரோட சுபாவம் எல்லாமே நமக்கு தெரியுதே, சில விஷயங்களில் அடி கூட பட்டிருப்போம் இல்லையா. அப்போ நாம ஏன் யோகத்தில் உட்கார்ந்து அந்த ஆத்மாவை எமர்ஜ் பண்ணி இவங்கக்கிட்ட இப்போது இந்த குணங்கள் இருக்குது, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பவர் டு அக்செப்ட். இன்றைக்கி இவங்க இந்த சமஸ்காரத்தோடு இருக்காங்க, இவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ண முடியும், ஆனால் அவங்க பிஹேவ் பண்ணும்போது நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன், நான் என்னோட
சுயஸ்திதியில் என்னோட உண்மையான இயல்பில் நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம யோகத்தில் ஏன் நம்ம மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடாது? இது செய்ய 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 நமக்கு ரிசல்ட் கிடைக்கும், இது செய்யாத வரைக்கும் ரிசல்ட் கிடைக்காது இல்லையா? ஸோ அந்த யோகத்தில் இதெல்லாமே டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணி, ஏன்னா கிளாஸ் நடக்கும்போது கன்வின்ஸ் ஆகும், கிளாஸ் முடிஞ்சவுடனே மறந்து போயிடும். அப்போ அதை நோட் பண்ணிக்கிட்டு அதை யூஸ் பண்ணிட்டோம்னா, ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை யூஸ் பண்ணும்போது அது நம்மளோட பார்ட் ஆஃப் யோகா, பார்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைலாக மாறிடும். ஒரு ஒரு மொழியில் வந்து ஒரு புது வார்த்தையை நம்ம கற்றுக்குறோன்னா அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். அதே அந்த வார்த்தையை நம்மளோட கான்வர்சேஷனில் வந்துருச்சு, நம்மளோட உரையாடலை அடிக்கடி நம்ம அதை யூஸ் பண்ணுறோன்னா ஞாபகப்படுத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது தானாக அந்த நேரத்தில் அது வந்துடும். அதன் மாதிரி இப்போ பாபா நமக்கு சொல்லி கொடுக்குற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளோட வே ஆஃப் லிவிங்காக அது மாறிடும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம யோகத்தில் பண்ணணும், இதுதான் வந்து ஞானத்தை யோகத்தில் கொண்டு வரணும். யோகத்தில் கொண்டு வரும்போது தான் அதை கடைப்பிடிக்க முடியும். ஏன்னா யோகத்தில் நம்ம ஆத்ம உணர்வை கொண்டு வரும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு ஓப்பன் ஆகுது, அப்போ அதுக்குள்ளே போய் பதியுது இல்லையா? நம்ம ஒரு பதிவு ஏற்படுத்துகிறோம், அதை ஞாபகமாக இன்ட்ராக்ஷன் வரும்போது, அந்த சீன் வரும்போது, அந்த ஆக்டர் வரும்போது நம்ம யூஸ் பண்ணும்போது சமஸ்காரம் உருவாகுது. ஓகே, ஸோ பழைய அனுபவங்கள் என்னெல்லாம் இருக்குது, லெட் கோ பண்ண வேண்டியதுக்கு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் லெட் கோ பண்ணணும் உட்கார்ந்து. என்னென்ன தாட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும், இந்த தாட்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா, ஞான அஸ்திரங்கள், ஏற்கனவே நடந்த விஷயங்கள், கசப்பான சம்பவங்கள், வலிகள், வேதனைகள், அவமானங்கள், எல்லாமே கரெக்டாக தான் நடந்திருக்கு. ஏன் கரெக்டாக நடந்திருக்கு? ஏன்னா கர்ம கணக்குப்படி நடக்குது. ஸோ அதனால் கர்ம கணக்கு செட்டில் ஆயிடுச்சு, இல்லைன்னா அவங்களோட சமஸ்காரத்தின்படி அது நடந்திருக்கு. என் இடத்துல யார் இருந்தாலும் அப்படி தான் நடந்திருக்கும் அது. அப்போ அன்னைக்கு எனக்கு ஞானமோ சக்தியோ இல்லை, நான் யூஸ் பண்ணலை, இல்லைன்னா என்ன அர்த்தம், நான் யூஸ் பண்ணலை, அதனால தான் எனக்குள்ளே அந்த வலி போய் உட்கார்ந்துருச்சு. இப்போ எனக்கு ஞானம் கிடச்சிருக்கு, நான் இன்னும் பிடிச்சு வச்சுருக்கேன்னா என்ன அர்த்தம், நான் எப்படி லேசாக பறக்க முடியும்? இன்றைக்கி நான் அதை விட்டுறேன், நான் லெட் கோ பண்ணுறேன், இட்ஸ் ஓகே. மனசு வந்து சொல்லும், அன்றைக்கி என்ன நடந்தது மறந்துட்டியா, என்னெல்லாம் பண்ணாங்க அவங்க, பதில் சொல்லுங்கள், இட்ஸ் ஓகே. ஏன்னா இப்போ நமக்கு புரிஞ்சிடுச்சு இல்லையா, இப்போ இந்த இட்ஸ் ஓகேல அர்த்தம் இருக்குது. அப்போ மற்றவங்க மேலே கூட காழ்ப்புணர்ச்சி வராது. அப்போ இந்த மாதிரி புத்தியின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு மனசுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா தான் யோகம் இருக்கணும். அப்போ தான் அந்த லேசான தன்மை வர முடியும், ஆத்மா தூய்மை ஆகும். மனசுக்குள்ளே மற்றவங்களை பற்றி நிறைய கிரட்ஜஸ்லாம் இருந்தால் ஆத்மா எப்படி தூய்மை ஆகும்? ஏன்னா அந்த பழைய அனுபவங்கள் நம்மளோட எண்ணங்களுக்கு ஒரு விதையாக மாறிடுது இல்லையா? அப்போ ஏற்கனவே என்ன நடந்ததோ அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வேஸ்ட் தாட்ஸ் உருவாகிட்டே தான் இருக்கும், ஆத்மா பாரமாகிட்டே இருக்குது. இது தவிர கர்ம கணக்கு க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் ஒரு தடவை தான் நடந்தது, அதை திரும்ப திரும்ப யோசித்து யோசித்து நம்ம அதை ஃப்ரெஷ்ஷாகிட்டே இருக்கோம், புதிய கர்ம கணக்குகள் உருவாக்கிட்டே இருக்கும். பாபா அதுக்கு தான் ஃபுல் ஸ்டாப் வெய்யுங்கிறார். இது ஒரு பவர், ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது ஒரு பவர். லெட் கோ பண்ணால் தான் அது நடக்கும். பாருங்கள், ஒரு சக்தி, ஒரு சக்தி பற்றி பேசலை, எல்லா சக்திங்களும் அதில் வருது. ஓகே, பழைய சமஸ்காரங்கள் நாலாவது பாயிண்ட்டு. ஸோ நமக்கு லிஸ்ட்டே இருக்குது. ஸோ பழைய சமஸ்காரங்கள் என்னவோ அதன்படி எண்ணங்கள் வரும். இப்போ நான் மாற்றிக்கணும், மாற்றிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், இந்த சமஸ்காரங்கள் எனக்கு கெடுதலை கொடுக்குது, என்னோடய துக்கத்துக்கு வலி வேதனைக்கு இந்த பழைய சமஸ்காரம் தான் காரணம், மற்றவங்களாம் வெறும் கருவி தான், நான் தான் காரணம், என்னோடய சமஸ்காரம் தான் காரணம், நான் விட்டுற போகிறேன். முதல்ல அந்த சுப விருப்பம் வைக்கணும். அந்த விருப்பம் வச்சாதான் பாபா நமக்கு முரளியில் கிளாஸஸில் என்னெல்லாம் பாயிண்ட் கொடுக்குறாரோ அதை கேட்ச் பண்ண முடியும். முதல்ல அந்த விஷயத்தில் கிளாரிட்டி இருக்கணும், அந்த லிஸ்ட்டு நமக்கு தெரியணும். அந்த லிஸ்ட்டெல்லாம் இல்லை, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னா கடைசியில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த அஷ்டல சக்திகள் கிளாஸ் முடியத்தானே போகுது. இது என்ன நம்ம விநாசம் நடக்கிற வரைக்கும் நடந்துக்கிட்டேவா இருக்க போகுது? என்றைக்காவது ஒரு நாள் முடியும், நம்ம வேறு ஏதாவது டாபிக் எடுப்போம், பேசுவோம், ஆனால் நமக்கு அஷ்ட சக்திகள் கிடச்சிருக்காது. ஏன்னா அஷ்டசக்திகள்லாம் வந்து எல்லா சக்திகளும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டவை இல்லையா? ஸோ நான் நாள் முழுக்க என்ன பேசுகிறேன், எப்படி நடந்துக்கிறேன், என்ன யோசிக்கிறேன், என்னோடய ஆட்டிடியூட் என்ன, இதெல்லாம் நான் செக் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இருக்க அவகுணங்கள்லாம் வருதா பார்க்கணும், இல்லை நான் தான் பார்க்க முடியும், வேறு மற்றவங்க எப்படி பார்க்க முடியும்?
மற்றவங்க பார்த்துட்டாலும் நம்ம ஒத்துப்போமா? ஜஸ்டிஃபை பண்ணுவோம், டிஃபென்சிவாக போயிடுவோம், அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்லுவோம். மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணி என்ன ஆக போகுது? நான் என்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும்ல. அடுத்த பாயிண்ட்டு ஆசைகள். ஆசைகள் வந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆசைகள் இருக்கணும், எல்லைக்குட்பட்ட ஆசைகளில் போய் மாட்டிக்கக்கூடாது. எனக்கு பேர், புகழ், என் பேர் சொல்லணும், எனக்கு வேணும், இவங்கக்கிட்டேருந்து இது வேணும், அவங்கக்கிட்டேருந்து அது வேணும். ஸ்தூலமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, சூட்சுமமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்க கிட்டேருந்து வேணும்னு நினைக்கிற இந்த ஆசை, எல்லைக்குட்பட்ட ஆசை என்னோடய பாகியத்தில் அடி விழும். இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, எனக்கு சௌபாகியம் வேணும், அதுவும் என்னமா 60-70 பிறவிக்கு வேணுமா? இப்போ பாபா என்ன சொல்கிறாரு, உங்களோட ஆசைகள், ஆசைனா என்னன்னே தெரியாத அளவுக்கு மாறுங்கன்றார். இச்சா மாத்திரம் அவித்யா. ஆசைனாலே என்ன? ஃபிசிக்கல், இந்த காது மூலமாக புகழ்ச்சி. எவ்வளோ நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க, எவ்வளோ நல்லா போகு சமைக்கிறாங்க, இதெல்லாம் காது மூலமாக கிடைக்கிற அந்த சுகம். இது அத்தீந்திரிய சுகம் கிடையாது. ஸோ எல்லைக்கப்பாற்பட்ட ஆசைகள்ன்றது என்னது? பல பிறவிகளுக்கு நான் சௌபாகியத்தை எடுத்துகிட்டு போகிறேன், தர்மராஜ் புரியில நான் மதிப்புடன் போகணும், தலை நிமிர்ந்து போகணும், இதெல்லாம் எல்லைக்கப்பாற்பட்ட ஆசைகள். பாபா ரீப்ளேஸ்மெண்ட் தராரு. நம்ம ஒரு டேஞ்சரான ஒரு வெப்பன் வச்சு விளையாடிட்டுருக்கோம், குழந்தை அதை என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு நல்லது பண்ணுற இந்த பொம்மையை வச்சு விளையாடுங்கிறாரு. நம்ம கொடுத்துடணும். இந்த எல்லைக்குட்பட்ட ஆசைகள்னால எனக்கு துர்பாகியம் கிடைக்கும். பாபா எல்லைக்கப்பாற்பட்ட ஆசைகள் வையின்றார். சத்தியுகம் வேணும், வரணும். சத்தியுகத்தில் எனக்கு உயர்ந்த பதவி கிடைக்கணும். உயர்ந்த பதவி கிடைச்சாதான் அந்த 60-70 பிறவிக்கான சௌபாகியம். நான் பிரஜாவில் போனேன்னா நான் என்னங்க, சத்தியுகத்தில் நான் பிரஜாவாக போகிறேன், 50-60 பிறவிக்கு எனக்கு சௌபாகியம் கிடைக்குமா? கணக்கே இடிக்குதே. பிரஜாவில் போனேன்னா என்ன அர்த்தம்? நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு போயிருக்கேன்னு அர்த்தம். அப்போ எப்படி எனக்கு 50-60 பிறவிக்கு சௌபாகியம் என் கூட வரும்? அப்போ எப்படி இருக்கணும்? உயர்ந்த பதவி கிடைக்கணும். ஐயோ நான் லேட்டாக வந்துட்டேன், நான் போன நிமிஷம் வரைக்கும் தவறு நிறைய பண்ணிட்டேன், இட்ஸ் ஓகே, நடந்ததை மாற்ற முடியாது, ஃபுல் ஸ்டாப். ஸோ இந்த நிமிஷம் நான் மாற்றிக்கிறேன், இப்போத்துலேருந்து முன்னேற்றத்துக்கு போயிடலாமே. ஸோ பெஸ்ட்டு கொடுக்கலாம் இல்லையா? ஸோ ஒரு குழந்த நான் வருஷம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது எக்ஸாமுக்குன்னா, ஐயோ நான் 11 மாதம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு யோசிக்கிறத விட அந்த ஒரு மாதத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அப்போவும் பெட்டர் கிடைக்கும் இல்லையா? பெஸ்ட்டு கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் பெட்டராவது கிடைக்குமே. ஸோ இந்த ஆசைகள்லாம் நம்ம எல்லைக்கப்பாற்பட்ட ஆசைகள், சுப விருப்பங்களாக இருக்கணும், சுப விருப்பங்களாக இருக்கணும். தேவதைகளுக்கு ஆசைனா என்னன்னே தெரியாதான். ஸோ அவங்க ஏதாவது வேணும்னு தேவைப்பட்டால் உடனே கிடச்சிருமா? இதுதான் இயற்கை விதி. நம்ம இப்போ நிறைய ஆசைப்படுறோம், நடக்க மாட்டேங்குது, அதனால தான் கோபம் வருது, மற்றவங்க மேலே வெறுப்பு வருது, இவங்க தான் என்னோட சுகத்துக்கு தடையாக இருக்காங்கன்னு தோணுது. எப்போ அந்த ஆசைகள்லேருந்து நம்ம வெளியில் வரோமோ, சுப விருப்பங்களுக்கு நம்மளை ஷிஃப்ட் பண்ணிக்கிறோமோ, அப்போ தானாக வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். இது இல்லா தானாக நடக்கும் இல்லையா? ஸோ உணவு, உணவு சாத்வீகமாக இருக்கணும், பாபாவுக்கு போகு கொடுத்துட்டு சாப்பிடணும், சமைக்கும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கணும், உள்ள நிறைய கவலைகள். சில சமயம் ஏதோ பாட்டெல்லாம் கேட்டுட்டு சமைப்பாங்க, அந்த பாட்டில் என்ன மாதிரி வைப்ரேஷன்ஸ் நமக்குள்ளே உருவாகுது, இதெல்லாம் ரொம்ப பார்க்கணும். அதனால தான் இந்த வெங்காயம் பூண்டுலாம் கூட சாப்பிட வேணாம்னு சொல்கிறாங்க பாபா, ஏன்னா அதெல்லாம் தாம்சிக், உள்ளுக்குள்ளே அக்ரெஷன் க்ரியேட் பண்ணும். ஸோ உணவு வெளியில் மற்றவங்க கையால் சமைச்சதை சாப்பிட வேணான்னு பாபா சொல்கிறாரு, ஏன்னா அவங்க என்னெல்லாம் வைப்ரேஷன்ஸ் கொடுக்குறாங்களோ தெரியாது, அதெல்லாம் நமக்குள்ளே போய் எண்ணத்தை க்ரியேட் பண்ணும், அன்னம் போல் எண்ணம். அப்போ வந்து என்ன எண்ணங்களோடு நம்ம சமைக்கிறோமோ அந்த உணர்வுகள் அந்த உணவில் வரும்போது, அந்த உணவை சாப்பிடும்போது நம்மளுக்கு நம்மளோட எண்ணங்கள் அதற்கேற்ற மாதிரி உருவாகும். வாயுமண்டலம், வாயுமண்டலத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி நெகட்டிவிட்டி நிறைய இருக்குது, நம்ம பண்ணக்கூடியது பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான். அந்த ஆல்ரெடி இருக்கிற நெகட்டிவிட்டியில் போய் நாம் மாட்டிக்கிட்டு நாமளும் நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணக்கூடாது இல்லையா? பாபா சொல்லிட்டார் இல்லை, இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டார். இப்போ ஸ்ரீலங்காவில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு கேள்விப்படுறோம்,
அங்கே தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, ஏதோ சொல்கிறாங்க. பாபா இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டாரே, என்ன சொல்கிறாங்க? ரொம்ப வந்து இந்த சாதனங்கள் மேலே டிபெண்டன்சி, சார்ந்த தன்மை இல்லாமல் இருங்க அப்படிங்கிறார். ஸோ அது நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கணும், வேறு வழியே இல்லை. ஸோ நான் பாபாவோட குழந்தை, என்னை சுற்றி இருக்கிறவங்க நாலேஜே இல்லை, அவங்க எவ்வளோ க்ரியேட் பண்ணுவாங்க நெகட்டிவிட்டி. அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. கொஞ்சம் பயம் வருது, கஷ்டம் வருதுன்னா பாபா கிட்டே சொல்லணும், பாபாவோட ஷோல்டரில் சாயணும். மனிதர்கள்கிட்ட இல்லை, பிகே பிரதரோ பிகே சிஸ்டர்ஸ் ஷோல்டரில் சாய நினைக்க வேண்டாம். அவங்கக்கிட்ட இந்த நேரத்தில் என்ன தாட் க்ரியேட் பண்ணோம், பாபா என்ன சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். ஏன்னா ஷோல்டரில் சாஞ்சால் என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு தடவையும் அவங்கள நம்ம தேடுவோம். கிடைக்கலன்னா ஒரு தடவை பேசுகிறாங்க, ஆறுதலாக பேசுகிறாங்க, அடுத்த தடவை அவங்க பேசலைன்னா அவங்க மேலே ஒரு வருத்தம் வரும். பிராமணர்கள்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞானத்தை ஷேர் பண்ணிக்கணும். யார் மேலேயும், எந்த மனிதர்கள் மேலேயும் நம்ம சார்ந்து இருக்க வேண்டாம். அவங்க பிகேவாகவே இருந்தாலும் கூட நமக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா பாபா கிட்ட, பாபா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, எனக்கு சக்தி கொடு, நான் சக்தி எடுத்துக்கிறேன், நான் இப்போ இந்த நேரத்தில் என்ன யோசிக்கணும். பாபாவுக்கு தான் தாங்க முடியும், நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு தான் இருக்குது. யாராவது ஒரு பிரதர்கிட்டேயோ சிஸ்டர்கிட்டையோ போய் ஷேர் பண்ணால் அவங்க ஆக்சுவலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அவங்களும் இப்போ புருஷார்த்தியாக தானே இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் யோசிக்கணும். ஸோ வாயுமண்டலம் தமோ பிரதானமாக இருக்குது. நான் பாபாவோட குழந்தை, நான் என்ன கொடுக்குறேன், நான் என்ன வைப்ரேஷன்ஸ் கொடுக்குறேன் யோசிக்கணும். சூழ்நிலைகள், சூழ்நிலைகள்னால் என்ன? நாமளும் மற்றவங்களும் சேர்ந்து க்ரியேட் பண்ணது தானே, அது வரத்தானே செய்யும், வேறு மாதிரி இருக்க முடியாது இல்லையா? ஸோ நான் என்ன உயர்த்திக்கும் போது சூழ்நிலை சின்னதாயிடும். இரு கோடுகள் தத்துவம் தான். ஒரு கோட்டை அழிக்க முடியாது, ஆனால் சின்னதாக்கணும். பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடுறோம், சூழ்நிலை அப்படி தான் இருக்கும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை, நான் இப்போ என்ன செய்யணும், இப்படி யோசிக்கிறதுக்கு நான் ஸ்டேபிளாக இருக்கணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், சூழ்நிலை மாற்ற நினைக்கிறோம். இப்படி நடந்திருக்கக்கூடாது, அப்படி நடந்திருக்கக்கூடாது, இவங்க இப்படி பேசியிருக்கக்கூடாது, இவங்க இப்படி செஞ்சிருக்கக்கூடாது, அன்றைக்கி மட்டும் நான் இப்படி பண்ணியிருக்கணும், அன்றைக்கி நான் இதை பண்ணாமல் இருந்திருக்கணும். நடக்காது, எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி என்ன நடந்ததோ அதை மாற்ற முடியாது. ஸோ நம்ம பாஸ்ட்லேருந்து கற்றுக்கிறோம், அதை ஃப்யூச்சரில் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கோங்கிற வரைக்கும் சரி. ஆனால் நம்மளோட எண்ணங்கள் போயிட்டு கவலை துக்கத்தில் இருக்குனாலே தெரிஞ்சுக்கலாம், நம்ம பாஸ்ட்டை அக்செப்ட் பண்ணலை, மாற்ற நினைக்கிறோம். எதை மாற்ற முடியாததை மாற்ற நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருந்தால் அந்த சூழ்நிலையில் ஒளிஞ்சிருக்கிற அந்த நன்மை நமக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள் கண்களுக்கு படாது. நம்ம ஸ்டேபிளாக இருக்கும்போது தான் அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி அதுக்கான சொல்யூஷன், தீர்வு இருக்குது பாருங்கள், அது கண்களுக்கு படும். நம்ம ஸ்டேபிளாக இருந்தால் தான். அப்போ சூழ்நிலை டஃப்பாக இருக்குன்னா நான் என்ன ரேஸ் பண்ணிக்கணும், முதலியே ரேஸ்டாக இருக்கணும் நான். அப்போ தான் சூழ்நிலை வரும்போது ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும். நம்ம எல்லாரும் என்ன, ஸ்பிரிச்சுவல் வாரியர்ஸ், ஆன்மீக போராளிகள். பாபா கிட்ட யோகம் பண்ணி நம்ம சக்திகளையும் குணங்களையும் வாங்கிட்டு கலியுக ஷிஃப்ட்டுங்கிறது என்ன ஈஸியாகவா இருக்கும்? கண்டிப்பாக என்னென்னவோ நடக்கும், கர்ம கணக்குகள் முடியணும். எவ்வளோ பெரிய உலகம், இந்த பூமி எவ்வளோ பெருசாக இருக்குது. கொஞ்சம் ஆகாயத்திலிருந்து பூமியை பாருங்கள், எவ்வளோ பெரிய பூமி இதில், எத்தனை கோடி ஆத்மாக்கள், எவ்வளோ பெரிய ட்ராமா. இது அப்படியே தலைகீழாக மாறப்போகுது, கலியுகம் மாறி சத்தியுகம் வரப்போகுதுன்னா அவ்வளோ ஈஸியாகவா இருக்கும், டஃப்பாக தான் இருக்கும். ப்ரிப்பேர்டாக இருக்கலாமே, பாபா நம்ம கூட இருக்காருல்ல, நம்ம என்ன தனியாக ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட ஆரா எனர்ஜி ஃபீல்டு பியோராகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கோ, சூழ்நிலைகள் பேப்பர் டைகர் மாதிரிங்கிறார் பாபா. பேப்பர் டைகர், அதை பார்த்து பயப்பட வேண்டாம். அதன் மூலமாக நம்ம இன்னும் சக்திசாலியாக ஆக போகிறோம். நாம் கொடுக்குற வைப்ரேஷன் மூலமாக தான் மற்றவர்களுக்கு சக்தி கிடைக்கும். பாவம் அவங்களுக்கு ஞானமும் இல்லை, பாபாவையும் தெரியல. பாபாவை தெரிஞ்ச நாம, ஞானம் தெரிஞ்ச நாம தடுமாறலாமா? இந்த மாதிரி நாம் ஒரு டஃப்பான சூழ்நிலையில் நாம் க்ரியேட் பண்ணுற அந்த ரைட் தாட்ஸ்னால
நாம் கொடுக்குற அந்த ரைட் வைப்ரேஷனால தான் அவங்க நம்மளோட ஜடச்சித்திரங்களுக்கு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. சும்மாவே இல்லை, சும்மா நம்ம முரளி கிளாஸ் வந்தோம் அதனாலலாம் நமக்கு பூஜை நடக்கலை, அவ்வளவு மனசா சேவை நம்ம பண்ணுறோம் இல்லையா. எவ்வளவு மற்றவங்களுக்கு சுகம் சாந்தி வைப்ரேஷன் கொடுக்குறோமோ முதல்ல நாம் தானே அனுபவம் பண்ணுறோம். நாம் அனுபவம் பண்ணும்போது அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும். தற்போதைய பாக்கியம், பாக்கியம்னா என்ன, ரிசல்ட்டு. ஏதோ ஒரு கர்மா பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு பாக்கியம் வருது, அக்செப்டன்ஸ். தட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இதுலேயும் நன்மை இருக்குது. ஸோ இந்த முதல் பாக்ஸில் இருக்க எல்லா விஷயங்களின் அடிப்படையில் நமக்கு எண்ணங்கள் உருவாகுது. நிறைய டைம் சொல்கிறோம்ல, எண்ணங்கள் தானாக வருதுன்னு. தானாக வருதுன்னா அந்த முதல் பாக்ஸில் இருக்கிற விஷயங்கள்னால தான் வருது. ஓகே, அப்போ நாம் வந்து இந்த முதல் பாக்ஸில் நம்ம கேர் எடுத்தோம்னா எண்ணங்களோட குவாலிட்டி மாறும் இல்லையா. பாபா அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஃபுல்லாக நமக்கு சேஞ்ச் கொண்டு வரார். எல்லாத்துக்கும் நிவாரணம் சொல்லியிருக்கார், காரணத்தையும் சொல்லிட்டாரு நிவாரணமும் சொல்லியிருக்கார். நம்ம காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு நிவாரணம் பண்ணணும் இல்லையா. ஸோ இதன் அடிப்படையில் தான் எண்ணங்கள் வருது. அப்போ எண்ணங்களில் நாம் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்னா, நாம் கான்ஷியஸாக எண்ணங்களை உருவாக்க முடியும், நம்மக்கிட்ட அந்த பவர் இருக்குது, நம்மக்கிட்ட அந்த சக்தி இருக்குது. அதுதான் ஞான அஸ்திரங்கள், ரைட் தாட்ஸ் இன் ராங் சிச்சுவேஷன். ஸ்வமானம் சொல்லித்தராரு, நிறைய விஷயங்கள். நம்மளோட ராஜயோகமே எண்ணங்களின் அடிப்படையில் தானே இருக்குது. உலகத்தில் என்னென்னவோ யோகம் பண்ணுறாங்க, மெடிடேஷன்னா ஜீரோ தாட்ஸுங்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன பாபா சொல்கிறாரு, கிரியேட்டிங் ரைட் தாட்ஸ். ரொம்ப தூய்மையான சக்திசாலியான எண்ணங்களை நம்ம யோகத்தில் உருவாக்குறோம். நம்மளோட எண்ணங்கள் எப்படியோ அப்படி தானே உணர்வுகள் இருக்க முடியும். நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்ப கவலையாக ஃபீல் பண்ணுறேன், நான் பயமாக ஃபீல் பண்ணுறேன்னா அது எங்கேருந்து வந்தது, நாம் ஏற்படுத்துகிற எண்ணங்கள் மூலமாக தான் வருது. அப்போ சரி, ஃபஸ்ட்டு பாக்ஸில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கல, எண்ணங்கள் உருவாயிடுச்சுன்னா நமக்கு தான் சாய்ஸ் இருக்குல்ல, வேறு எண்ணங்கள் க்ரியேட் பண்ணலாம்ல, எண்ணங்களை சேஞ்ச் பண்ணலாம்ல, பரிவர்த்தனை பண்ணக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ எண்ணங்களை பரிவர்த்தனை பண்ணிட்டாலே அந்த உணர்வுகள் மாறிடும் இல்லையா. ஸோ எப்போல்லாம் நமக்கு நெகட்டிவ் உணர்வுகள் வருதோ, கவலை, பயம், துக்கம், வெறுப்பு, பொறாமை, எந்த நெகட்டிவ் உணர்வுகள் வந்தாலும் உடனே ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி உள்ளே என்ன ஓடிட்டுருக்கு பார்த்து சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. நம்மளுக்கு எண்ணங்களோட வகைகள் தெரியும் இல்லையா, இது யார் பண்ணுவா, நாம் தானே பண்ணணும். எப்போ நம்ம பண்ணுவோம்னா எண்ணங்கள் மேலே நமக்கு அட்டென்ஷன் இருக்கணும். ஸோ ஆரம்பத்தில் வந்து நம்ம இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் டைமில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணும்போது நமக்கு ஞாபகம் வரும், ஓஹோ 1 ஹவராக நான் இதெல்லாம் யோசனை பண்ணியிருக்கேனா அப்படின்னு தெரிய வரும். இது செய்ய 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 என்ன ஆகும்னா, அந்த எண்ணம் ராங் தாட் கிரியேட் ஆகும்போதே நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ எண்ணங்கள் விதை ரூபத்தில் இருக்கும்போதே நம்ம ஒரு தவறான செடி வளராமல் நம்ம காப்பாற்றிட்டோம்னா அது விருட்சமாக மாறாமல் இருக்கும். விதை தானே விருட்சமாக மாறுது, சீடு தானே ட்ரீயாக மாறுது. ஸோ அந்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை உடனே நம்ம அழிச்சிடணும், டெஸ்ட்ராய் பண்ணிடணும். அப்போ அது என்ன பண்ணோன்னா, அந்த எண்ணங்கள் வந்து இன்னும் நிறைய எண்ணங்களை அட்ராக்ட் பண்ணும். ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம தவறானதுன்னு தெரிஞ்சு நம்ம மாற்றலைன்னா அது குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு பெருசாக மாறிடும். அவ்வளோ எண்ணங்கள் உருவாக்கி வச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஷோல்டர் தேடுவோம், யார்கிட்ட போய் இதை கொட்டலாம், எனக்கு ஒரு அவுட்லெட் வேணும், இல்லை யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா ப்ரெஷர் குக்கராக மாறிடுவோம். ப்ரெஷர் குக்கராக மாறினா என்ன நடக்கும், ஒரு நாள் வெடிச்சிரும். பல வருஷங்களாக உள்ளே தேக்கி வச்சது என்னைக்காவது ஒரு நாள் அந்த பெரிய பலூனில் சின்ன ஊசி பட்டவுன்னே வெடிக்குது பார், அது மாதிரி வெடிச்சிரும். ஸோ நாம் ப்ரெஷர் குக்கராக இருக்கக்கூடாது. ஸோ தவறான எண்ணங்களை உருவாக்காமலே இருந்துட்டா, அது உருவாகும் போதே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டா, ஒரு நாளும் நம்ம ப்ரெஷர் குக்கராக இருக்க மாட்டோம், யாருடைய ஷோல்டரும் தேட மாட்டோம். எவ்வளவு நம்ம ஒரு செல்ஃப் டிபெண்ட்டாக, பாபாவை மட்டுமே டிபெண்ட் பண்ணலாம். நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு மற்றவங்களோட பேசலாம், அது தவறில்லை.
பிராமணர்களுக்குள்ள தானம் கிடையாது, சகயோகம்தான். ஸோ என்னோட எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் உணர்வுகள். மற்றவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, அது தூண்டுதல் தான், ஸ்டிமுலஸ். அது இருக்க தான் செய்யும், நம்ம அதை மாற்றலாம் முடியாது. ஆனால் என்கிட்ட சக்திகள் இருக்குது இல்லையா, பவர் டு வித்ட்ரா இருக்குது, மற்ற பவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ சூழ்நிலைகளால் நான் பாதிப்படைய மாட்டேன், ஐ எம் அன்டச்ட். நான் எவ்வளோ சக்திசாலி ஆத்துமா, ஸ்வமானம். எண்ணங்களை சேஞ்ச் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது. நான் பரிவர்த்தனை செய்யும் பார்வதி. எந்த ஆத்மா பரிவர்த்தனைக்கு ரெடியாக இருக்கவங்களோ அவங்க தான் பார்வதி, நான் பார்வதி. ஸோ எண்ணங்கள் வருது, ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த எண்ணம் எப்படி எனக்கு வந்தது, ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்க விஷயம். உங்களுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், அந்த ஃபஸ்ட் பாக்ஸில் என்னெல்லாம் போடலாம் எண்ணங்களுக்கு காரணம்னு. ஸோ அதை போய் சேஞ்ச் பண்ணிட்டாலே எண்ணங்கள் சேஞ்ச் ஆகிடும். இது ஆக்சுவலாக ரொம்ப ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்கு. நம்மளோட உணர்வுகள் நம்ம கையில் இருக்குது. ஏன்னா எண்ணங்கள் நாம் க்ரியேட் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய சூப்பரான பாயிண்ட் இது, என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா புத்தியில் ஞானம் இருக்கணும், மனசுக்கிட்ட பொறுமையாக சொல்லி புரிய வைக்கணும். மனசுக்கு எத்தனை தடவை சொல்கிறதுக்கும் நாம் ரெடியாக இருக்கணும். மனசு புரிஞ்சுக்கும், மனசுக்கு சொல்லி 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 புரிய வைக்க புரிய வைக்க புரிய வைக்க மனசு புத்தியோட லெவலுக்கு வந்துடும். மனசும் புத்தியும் ஒரே லெவலில் இருந்ததுன்னா நமக்கு வேஸ்ட் தாட்ஸு, நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வராது, மெச்சூரிட்டி வந்துடும், பக்குவப்பட்ட நிலை. அப்போது நம்மளோட உணர்வுகள் நம்ம கையில் தானே இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம தொடர்ந்து எந்த மாதிரி உணர்வுகளை அனுபவம் பண்ணிகிட்டே இருக்கோமோ அதுதான் நம்மளோட ஆட்டிடியூடாக மாறுது. சொல்வோம் இல்லையா, சில பேர்கிட்ட ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்குது. ஏதாவது இன்டர்வியூக்கு போனால் அவங்க கொஞ்சம் செக் பண்ணுவாங்க, ஏன்னா சர்டிஃபிகேட் இருக்குது, பாஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் தெரிஞ்சிடுது. கொஞ்சம் சும்மா அகாடமிக்கலாக ரெண்டு மூணு கேள்வி தான் கேட்பாங்க, மற்றபடி ஆட்டிடியூடு பர்சனாலிட்டி செக் தான் பண்ணுவாங்க. ஏன்னா எப்படியும் நீங்கள் படித்ததெல்லாம் வெறும் ஏட்டு சுரைக்காய் தான், கம்பெனிக்குள்ளே வந்துட்டால் நாங்கள் என்ன சொல்லித்தரோமோ அதை பண்ணுங்க, அதுதான் நமக்கு நல்லது. அப்போ நம்மளோட ஆட்டிடியூடு எப்படி இருக்குது, அணுகுமுறை, மனப்பான்மை, உள்ளுணர்வு, எப்படி வேணாலும் பேர் வைக்கலாம். ஆட்டிடியூடுங்கிறது ரொம்ப ஆப்டாக இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டாக ஃபிட் ஆகும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த வார்த்தைகள்லாம் போடுறோம், அணுகுமுறை, மனப்பான்மை, உள்ளுணர்வு. ஸோ இந்த ஆட்டிடியூடுங்கிறது நிறைய டைம் வந்து நம்ம வெறும் மேலோட்டமான எண்ணங்களில் மாற்றம் கொண்டு வர நினைக்கிறோம். நம்ம கேட்டால் சொல்லுவோம், அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அவங்களோட சமஸ்காரம் அப்படி, இது மேலோட்டமான எண்ணம். அதனால தான் நம்மளால் சிச்சுவேஷன்லேருந்து நம்ம பாதிப்படையாமல் காப்பாற்றிக்கொள்ள முடியல. யாராவது ஒருத்தர் கொஞ்சம் முன்ன பின்ன பேசிட்டாங்கன்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் போயிடுறோம், ஏன்னா உள்ளே போய் ஆட்டிடியூடில் மாற்றம் கொண்டு வரல இல்லையா. ஆட்டிடியூடில் போய் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன நான் கவனிக்கணும், இதற்கு வந்து நம்ம யார்கிட்ட கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறோம், பழைய சமஸ்காரங்களை யூஸ் பண்ணிடுறோமோ ஒருத்தரை கொண்டு வரணும், யோகத்தில் கொண்டு வந்துட்டு அவங்களோட உங்களை பார்க்கணும், இவங்கக்கிட்ட இந்த குணங்கள்லாம் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது, ஏன்னா இந்த சமஸ்காரம் இப்படி உருவாகியிருக்கு. அதனால தான் போன கிளாஸில் சமஸ்காரம் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம், என்னெல்லாம் காரணங்கள் சமஸ்காரம் உருவாகிறதுக்கு. ஆத்மாவோட பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கு, ஆத்மா நீண்ட வாழ்க்கை பயணத்தில் இருக்குது, அவங்க எந்த சூழ்நிலையில் வளர்ந்தாங்க, அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் சம்பவங்கள் நடந்தது, அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் என்ன, இதெல்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்கு இந்த சமஸ்காரம் இப்படி உருவாகியிருக்கு, அதனால தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்றத நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கும் போது அந்த ஆட்டிடியூடில் சேஞ்ச் வரும். அவங்கள பார்க்கும்போது ஒரு இலக்காரமாகவோ ஒரு எதிர்பார்ப்பு வராமல் இருக்கும், இப்படி நடந்துக்கலாமா, இப்படி பேசலாமா. ஸோ நம்மளோட ஆட்டிடியூடு எப்படி இருக்குது, ஒருத்தரை பார்த்து யாராக இருந்தாலும், பாபா என்ன சொல்கிறார், எல்லாருக்கிட்டேயும் சர்டிஃபிகேட் வாங்குன்றார். ஆக்சுவலாக இது நம்ம கரெக்டான அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கிட்டையும் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நான் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறேங்கிறத பொறுத்து தான் இருக்குது இல்லையா. ஸோ நான் உங்களை பற்றி தவறாக நினைக்கிறேன், ஆனால் வெளிப்படையாக பேசும்போது ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறேன், ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டமாக நினைக்கிறேன், அப்படின்னா
என்னோடய வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு அப்படி தான் போகும். அப்போ நீங்களும் எனக்கு அப்படி தான் அனுப்புவீங்க. உங்களுக்கு என்னை பற்றின சர்டிஃபிகேட் தப்பாக தான் இருக்கும். அப்போ அவங்கக்கிட்ட வாங்குற அந்த திருப்தியோட சர்டிஃபிகேட்டும் என் கையில் தான் இருக்குது இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தரையும் பற்றியும் என்னோடய ஆட்டிடியூட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ அந்த இதில் வந்து ராஜயோகத்தில் வந்து ஒரு நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை, நமக்கு புரிய வைக்கிறார் பாபா. அதை புரிஞ்சிக்கும் போது நாம் அதை நமக்கு சொல்லி புரிய வைக்கணும். வெறும் கிளாஸில் காதில் கேட்டுட்டு இருந்தால் போதாது, அது சப்கான்ஷியஸ்க்கு போகணும். ஸோ அந்த விஷயங்களை நம்ம திரும்ப 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 சொல்லி யோகத்தில் உட்கார்ந்து புரிய வச்சு ஒன்ஸ் அது புரிஞ்சிடுச்சுனாலே நமக்கு அந்த மூன்றாவது கண் சரியாக திறந்துருக்குன்னு அர்த்தம். இல்லைனா அப்பப்போ மூடிக்குது அந்த மூன்றாவது கண், ஞானக்கண் மூடிக்குது. ஞானக்கண் மூடினாலே ராவணன் கிட்ட போயிடும். ஸோ ஒவ்வொருத்தரை பற்றியும் ஆட்டிடியூடு எப்படி இருக்குது, என்னை பற்றின ஆட்டிடியூடு எப்படி இருக்குது, இது ரொம்ப முக்கியம். என்னை பற்றி ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ ரெண்டுமே தவறு. ஸோ எல்லா விஷயத்துலேயும் என்னோடய ஆட்டிடியூடு எப்படி இருக்குது, இது என்னோடய அணுகுமுறையை மனப்பான்மை உள்ளுணர்வை தீர்மானிக்குது. இதுதான் என்னோடய கர்மத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். கர்மனா என்ன? நம்ம எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிறோம். ஆனால் அந்த கர்மங்கிறது எண்ணங்களில் இருந்து தானே வருது. ஸோ இங்கே டீட்டெயில்டாக இருக்கிறதுனால இங்கே வார்த்தைகள் செயல்கள்னு சொல்கிறோம். பட் ஜென்ரலாக பேசும்போது எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள். ஸோ எண்ணங்கள்லேருந்து உணர்வுகள், உணர்வுலேருந்து ஆட்டிடியூடு, ஆட்டிடியூட்லேருந்து தான் கர்மா. அப்போ நம்ம டைரெக்டாக போய் கர்மாவை மாற்ற நினைக்கிறதுனால தான் அது நடக்கிறது இல்லை. சொல்கிறோம் இல்லையா, நான் மாற்றிக்கணும்னு நினச்சானா முடியல, ஸ்லிப் ஆஃப் டங்கு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஆட்டிடியூடை போய் மாற்றணும். ஆட்டிடியூடை எப்படி மாற்றுறது? யோகத்தில் உட்கார்ந்து எண்ணங்கள் உருவாக்குறோம், புரிஞ்சிக்கிறோம் இந்த சிச்சுவேஷன் ஏன் இப்படி இருக்குது. சில சமயம் நமக்கே செல்ஃப் பிட்டி நிறைய இருக்கும், நான் வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி நினச்சி 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 ஆட்டிடியூடு வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது. அப்போ நான் தான் பதில் சொல்லணும். எண்ணங்கள் கான்ஷியஸாக நான் க்ரியேட் பண்ணணும், மனசுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அந்த எண்ணங்கள் எங்கேருந்து வரணும்? ஞானத்திலேருந்து வரணும். மனசு இந்த மாதிரி கேள்வி கேட்குதுன்னா வீக்காக இருக்குது, ஏதோ தவறாக புரிஞ்சிருக்கு, தப்பான யோசனை தப்பான எண்ணங்கள் வருது. அப்போ நான் பதில் சொல்லணும்ல, சரியான ஞானத்திலேருந்து பதில் சொல்லணும். இதெல்லாம் பண்ணாமல் எப்படி சமஸ்கார மாற்றம் வரும்? பாபா கிட்டேருந்து லைட்டு வந்துச்சுன்னா சமஸ்கார மாற்றம் வந்துருமா? லைட்டுங்கிறது விஷுவலைசேஷன் தான். அதற்கூட நான் என்னெல்லாம் எடுத்துக்கிறேன் இல்லையா? அந்த யோகங்கிறது டீட்டெயில்டாக இருக்கணும், அப்போ தான் சமஸ்கார மாற்றம் வரும். ஸோ பாபா கிட்டே இருந்து கிடைக்கிற லைட்டில் எல்லாத்தையும் அந்த ஏழு குணங்களையும் அனுபவம் பண்ணணும். அனுபவம், உணர்வுகள். ஸோ நம்ம தேர்ட் பாக்ஸில் பார்த்தோம்ல உணர்வுகள். ஸோ பாபா கிட்டே இருந்து நான் லைட் வாங்குறேன்னா அதை நான் ஒவ்வொரு லைட்லேயும் நான் இந்த விஷயங்களை அனுபவம் பண்ணுறேன், அந்த அன்புங்கிறத அனுபவம் பண்ணுறேன். ஏன்னா பாபா அன்பு கடல்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்போ பாபா கிட்டேருந்து அன்புங்கிற வைப்ரேஷன் அவர் ரேடியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கார். இப்போ நான் அதை சரியான விதியின் மூலமாக அப்படியே அப்சர்வ் பண்ணுறேன், அது கரெக்டாக பண்ணணும். அப்போ அந்த அன்புங்கிறது எனக்குள்ளே போகும்போது தான் நான் மற்றவங்கள சகிச்சுக்க முடியும். பாபா சொன்னார் இல்லையா, அன்பு அன்போடு சேவை பண்ணுங்கள். நீங்கள் அன்பு கொடுக்கும்போது தான் அந்த ஞானம் கூட அவங்க மனசில் போய் உட்காரும். வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஏதோ நின்று இப்படி தப்பாக பண்ணுறியேன்னு திட்டி சொல்லி பாருங்கள், அதையே அன்பாக சொல்லி பாருங்கள், ஒரு பொறுமையோட சகிப்புத்தன்மையோடு சொல்லி பாருங்கள். ரெண்டுத்துக்குமே கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நாள்பட இது வந்து நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். நம்ம பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் மாற்ற முடியுமே தவிர, நேரடியாக போய் நான் ஞானம் சொல்லிட்டேன் அட்வைஸ் பண்ணிட்டேன் மாறுனா மாற மாட்டாங்க. இந்த சார்ட்டில் வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி இங்கே இதோடு நிறுத்திக்கலாம். ஸோ எல்லோரும் யோகத்தில் ஸ்ரீலங்காவில் அந்த மக்களுக்கு சக்தி, அமைதி, அன்போட வைப்ரேஷன்ஸ் கொடுக்கலாம். முக்கியமாக பிரம்மகுமாரிகள் அவங்கெல்லாம் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கும் நம்ம சக்தி கொடுக்கலாம். அங்கேருந்து அவங்க நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கணும். எல்லாரும் நம்மளோட சகோதர ஆத்மாக்கள். ஸோ அமிர்த வேளையிலையும் நுமாஷாம் மாலை நேர யோகத்துலேயும் பாபா கிட்டேருந்து நிறைய வைப்ரேஷன்ஸ் வாங்கி நிறைய நம்ம கொடுப்போம், உலகம் முழுக்க கொடுப்போம். குறிப்பாக ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். அதுலேயும் குறிப்பாக நம்மளோட பிகே சோல்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்க க்ரியேட் பண்ணணும் இல்லையா? அவங்க உட்கார்ந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன நடக்கும்?
செய்யலாமா எல்லாரும்? ஓம் சித்தா, ஓம் சித்தா, சாந்தி, ஓம் சாந்தி. ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல யாராவது ஏதாவது ஷேர் பண்ணணும் நினைச்சா பண்ணலாம். ஓம் சாந்தி சிஸ்டர், நான் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறேன் சிஸ்டர். நீங்கள் எங்களுக்காக இது சொல்லணும் இது செய்யணும்னு சொன்னதும் மேலே சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர். நன்றி சிஸ்டர், நன்றி. எப்போல்லாம் நமக்கு உலகத்தில் ஒரு தப்பான விஷயம் நடக்குது, கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கறது. நாங்கள் இங்கே சாரி குழப்பறாண்டு நாங்கள் இங்கே ஈவினிங் மெடிடேஷன் செய்கிறோம். நாங்கள் உலகத்துக்காக நாங்கள் இங்கே இந்த எல்லாருக்கும் செய்கிறோம் சிஸ்டர். வெரி குட், வெரி குட். ஸோ எல்லாருக்குமே ஒரு தெரியணும் இல்லையா, அதனால தான் கிளாஸில் சொல்கிறோம். ஓகே, யாராவது எதா சொல்ல விரும்புகிறீங்களா? ஓம் சாந்தி சிஸ்டர், என்னுடைய கிளாஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நேற்று எனக்குள்ளே கூட ரெண்டு மூணு கேள்விகள் இருந்துச்சு, அதுக்குரிய விடையல் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் சொன்ன கிளாஸில் கிடைச்சிருக்குது. ரொம்ப அருமையான வகுப்பு சிஸ்டர், ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி. கேள்விகளுக்கு சும்மாவே நீ இவங்கள அக்செப்ட் பண்ணிக்கோ, நீ சகிச்சுக்கோனா மனசு ஒத்துக்காது. மனசு பாருங்க, மனசை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். புத்தி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மனசை கன்வின்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா மனசு இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிட்டு நம்ம கஷ்டப்படுவோம் இல்லையா? ஸோ இது இந்த ஆக்சுவலாக இதை வச்சு நிறைய விஷயங்கள் பாபாவோட ஸ்ரீமத் எல்லாமே இதன் அடிப்படையில் இருக்குது. நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம், சக்திகளெல்லாம் பார்க்கும்போது இதற்குள்ளே அது ஃபிட் ஆகும். ஓகே ஓகே, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கமெண்ட்ரியோட யோகா பண்ணலாம். எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டாக உட்கார்ந்துக்கலாம். யுகத்தையே மாற்றக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கிறது. என்னுடைய உலகத்தை நிர்மாணம் செய்யும் சக்தி என்னிடம் இருக்கிறது. நான் ஆத்மா, பாக்யசாலி ஆத்மா, ஞானக்கடலான இறைவன் எனக்கு ஆசிரியராக வந்து என்னுடைய ஞான கண்ணை திறந்து வைத்து அஞ்ஞான இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்கிறார். அவருடைய ஸ்ரீமத் என்னும் கரங்களை பற்றி கொண்டு என்னுடைய பாக்கியத்தை மிகவும் சிரேஷ்டமாக எழுதி கொண்டிருக்கும் மிகவும் உயர்வான பிராமண வர்ணத்தில் இருக்கிறேன். நான் ஆத்மா, பாயிண்ட் ஆஃப் லைட், பவித்ரதா என்னுடைய பிறப்புரிமை, இட்ஸ் மை பர்த் ரைட். என்னுடைய பவித்திர தன்மையினால் மட்டுமே என்னால் பாபா கொடுக்கும் அனைத்து பிராப்திகளையும் அடைய முடியும் என்பதை மிக நன்றாக உணர்ந்திருக்கும் மாஸ்டர் நாலெட்ஜ்ஃபுல் ஆத்மா. நான் மாஸ்டர் சர்வசக்திவான், பாபாவிடம் இருக்கும் அனைத்து சக்திகளும் பாபா எனக்கு ஆஸ்தியாக கொடுக்கின்றார். விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, பரந்தாமத்திலிருந்து மிகவும் அழகான ஜோதி ஸ்வரூபமாக இருக்கும் தந்தை தன்னுடைய அனைத்து சக்திகளையும் ஒளி வடிவில் எனக்கு தந்து கொண்டிருக்கின்றார். பாபாவின் ஒவ்வொரு குணமும்
ஒரு சக்தியாக எனக்குள் நிரம்புகின்றது. அன்பின் கடலான பாபா என் மீது நிபந்தனையற்ற அன்பை பொழிகின்றார். அனுபவம் பண்ணுங்க பாபா கிட்ட இருந்து எல்லா சம்பந்தங்களோட அன்பும் ஒளி ரூபத்துல நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. பாபாவை பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு. கடல் மாதிரி அன்பு வச்சிருக்காரு. பாபா கிட்ட இருந்து அன்போட அதிர்வலைகள் கடல் அலைகள் மாதிரி நம்மை நோக்கி வருகின்றன. நான் ஆத்மா அந்த அன்பின் அலைகளில் நீந்தி விளையாடுறேன், மூழ்கிறேன். பாபாவோட அன்பை அனுபவம் பண்றேன், எனக்குள்ள நிரப்பிக்கிறேன். பாபா ஒவ்வொரு சம்பந்தத்திலும் அந்த உறவுக்கான அன்பை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சுயநலமற்ற நிபந்தனையற்ற அக்செப்டன்ஸ் அன்பு தாயின் அன்பு தந்தையின் அன்பு ஒரு டீச்சராக ஒரு சத்குருவாக என் மீது காட்டும் அக்கறை ஒரு நண்பனாக ஏற்றுக்கொள்ளும் சக்தி பிரியதர்ஷனாக நான் மட்டுமே எனக்கு அவர் மட்டுமே என்ற அந்த பொசசிவான அன்பு ஒரு குழந்தையாக ஒரு இன்னசென்ட்டான அன்பு எல்லா உறவுகளிலிருந்தும் கிடைக்க வேண்டிய அன்பு ஒரு பாபாவிடமிருந்து எனக்கு கிடைக்கிறது. விஷுவலைஸ் பண்ணுங்க ஒவ்வொரு துக்கமான ஆத்மாவும் நம்மோட அன்பின் சக்தி எடுத்துக்கிறாங்க, துக்கத்திலேருந்து வெளியே வராங்க, சக்திசாலியா ஃபீல் பண்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி அப்பா. நன்றி சிஸ்டர்.